குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே இன் அவர் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சீ தட் த தேர்ட் யூனிட் போயம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், சார்ஜ் எலியாட். ஆத்தர் ஆஃப் த போயம் சார்ஜ் எலியாட். இன் தமிழ் வாழ்வை மதிப்பு மிக்கதாய் மாற்றுதல். ஆத்தர் ஆஃப் த போயம் சார்ஜ் எலியாட். சீ தட் நவ் வி ஆர் கோயிங் டு சீ தட் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த போயம். சீ தட் லைன்ஸ். One gleam of faith to brave the thickening ills of life. One glimpse of brighter skies to make this life worthwhile and heaven a surer heritage. George Eliot. See that? First line. One gleam of faith. அதாவது ஒரு கீற்றின் நம்பிக்கையின் ஒளி போதும். அதாவது ஒரு சிறிய நம்பிக்கையினுடைய ஒளி போதும். To brave the thickening ills of life. வாழ்வில் அடர்ந்து வரும் தீமைகளை துணிவாய் எதிர்கொள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வில் நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் போதும், நம்ம லைஃப்பில் வரக்கூடிய தீமைகளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணிவாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. To brave the thickening ills of life. One glimpse of brighter skies. வானத்தின் வெளிச்சத்தின் ஒரு பார்வை போதும். வானத்து வெளிச்சத்தின் ஒரு பார்வை போதும். டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல், இந்த வாழ்வை மதிப்பு மிக்கதாக ஆக்க. அண்டு ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ், சொர்க்கத்தை சுதந்திரத்து கொள்ள. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நம்பிக்கை, சின்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும், அந்த நம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வில் வரக்கூடிய தீமைகளையெல்லாம் துணிவாக எதிர்கொள்ள போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வானத்தினுடைய வெளிச்சத்தின் ஒரு பார்வை போதுமே இந்த வாழ்வை மதிப்பு மிக்கதாக ஆக்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் இருந்தது அப்படின்னா, நம்பிக்கை துணிவு இதெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சொர்க்கத்தில் இடம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒன்ஸ் கோத்ரோ ஃபுல்லாக பார்ப்போம். எவ்ரி ஷோல் தட் டச்சஸ் யுவர்ஸ் பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உன்னை நெருங்கும் ஆன்மா எதுவுமே அருகிலோ அருகாமையிலோ இருப்பினும் கெட் தேர் ஃப்ரம் சம் குட், எவருக்கும் ஏதேனும் ஒரு நலம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம் லிட்டில் கிரேஸ் ஒன் கைண்ட்லி தாட், சிறிய கருணை ஒரு அன்பான எண்ணம். ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபெல்ட், இன்னும் உணரப்படாத ஒரு ஆசை. ஒன் பிட் ஆஃப் கரேஜ், ஒரு சிறிய அளவு துணிவு இருந்தால் போதும் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை, இருண்ட வானம் இடிவதற்கு. ஒன் கிளம் ஆஃப் ஃபெய்த், ஒரு கீற்று நம்பிக்கையின் ஒளி போதுமே டு பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வில் அடர்ந்து வரும் தீமைகளை துணிவாய் எதிர்கொள்ள. ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கை, வானத்து வெளிச்சத்தின் ஒரு பார்வை போதும் டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல், இந்த வாழ்வை மதிப்பு மிக்கதாக ஆக்க. அண்டு ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ், சொர்க்கத்தை சுதந்திரத்து கொள்ள. அப்படின்னா சொர்க்கத்தை சுதந்திரத்து கொள்ளன்னா சொர்க்கத்தில் நம்ம இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கருணை அன்பு ஆசை துணிவு இதெல்லாம் இருந்ததுன்னா போதும் நம்ம வந்து வாழ்க்கையில் சொர்க்கத்தில் அடையிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லி நம்ம சார்ஜ் எலியட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து மெமரி போயம் கோஸ்த்ரோ ஒன்ஸ் கோத்ரோ போய் நல்லா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், மெமரி பண்ணி வைங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.